வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து ஒரு ஜெயந்தி ஒருத்தவங்க மீட் பண்ண போறோம். உங்களை பத்தி சொல்லணும்னா அஷ்டாவதானின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே தெரியும், எதுல விட்டாலும் பூந்து புறப்பட்டு வந்துருவாங்க, எதை கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ திறமையானவங்க டெய்லரிங் பண்றாங்க, அப்புறம் எம்ப்ராய்டரி பண்றாங்க, தனியா ஃபேஷன் டிசைனிங் அது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து டிராயிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, கேட்டரிங் பண்றாங்க, என்ன இல்ல எல்லாமே, கேக் பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணித்தராங்க. ஸோ இப்போ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். நான் சொல்கிறத விட அவங்களை பார்த்து அவங்கள்ட்ட நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இவங்க பேர் தான் ஜெயந்தி, இவங்க மீஞ்சூரில் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு. டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம், டெய்லரிங் கஸ்டமர் ஆர்டர் எடுத்து டெய்லரிங் பண்ணி கொடுக்குறோம். எம்ப்ராய்டரி, பிரைடல் பிளவுஸு, சாரீ எம்ப்ராய்டரி, பீட் ஒர்க்கு, பெயிண்டிங்ஸ் பண்ணுறோம். சாரீஸில், சுடிதாஸில் பெயிண்டிங்ஸ் பண்ணுறோம். அது இல்லாத கேட்டரிங் பண்ணுறேன், டெய்லி கேரியர் மீல்ஸ் கொடுக்குறோம். அப்புறமா வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் காஸ்டியூம்ஸ் சப்ளை பண்ணுறோம். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்க்கு எல்லாருக்குமே காஸ்டியூம் சப்ளை பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க இல்லையா? மினிமமாக எவ்வளோ பேர் மேக்கப் பண்ணுறோம், ஹேர் ஸ்டைல், மேக்கப் பண்ணுறோம். இது ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்டர் என்ன மினிமம் சமையல் ஆர்டர்? சமையல் ஆர்டர் வந்து எங்களால் மேக்ஸிமம் 150. அது வெளியே ஆள் வச்சு பண்ணுறதில்ல, நானே இதை பண்ண. ஓகே ஓகே ஓகே, அதான் எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கண்ணு பார்த்தா கை வேலை செய்யுது. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது, நாங்கள் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும். இப்போ அவங்க போட்டிருக்கல அந்த பிளவுஸ் உள்ள எம்ப்ராய்டரி பண்ணுறதும் பண்ணினதும் அவங்க தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். என்ன ஃபேஷன் கடை பேர் வச்சிருக்கீங்க? ஸ்மோ ஃபேஷன்ஸ் சொல்லு, மீஞ்சூரில் இருக்குல்ல. ஓகே, ஸ்மோ ஃபேஷன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமும் பண்ணி தரீங்க இல்லையா? கேக்குறது நீங்களே சரி, இவங்களோட நம்பர் தரேன் நான், இவங்களோட ஃபோன் நம்பர் தரேன், இவங்களுடைய ஸ்மோ ஃபேஷன்ஸ் அந்த கடையோட அட்ரஸையும் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மீஞ்சூர் போனீங்கன்னா போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஆர்டர் சமையல் வந்து நான் டேஸ்ட் பண்ணேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா எல்லாமே வந்து நிமிஷமாக பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சிக்கி ஒன்று வந்தோடனே பண்ணி கொடுத்தாங்க, அது வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டக்குன்னு பண்ணிட்டாங்க. தோசை எல்லாமே வந்து அவங்க அது ஆர்ட், அதாவது அதுலயே அவங்க டிராயிங் பண்ணுவாங்க. தோசையில நம்ம எப்ப பார்த்தாலும் பசங்களுக்கு ரவுண்டா ஒரு தோசை வரத்துருவோம், அதே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா இருந்துச்சுக்கோங்க, அப்படிதான் பண்ணி தருவோம். இவங்க வந்து அதுல அழகா நல்லா வரைஞ்சி சின்ன 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 படம், ஒரு பட்டாம்பூச்சி வரைவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வாத்து, அது மாதிரி சின்ன சின்னதா பசங்களுக்காக வரைஞ்சி வாத்து தராங்க. அவங்க ஸ்கூல், அவங்க பேர பசங்களுக்கு வாத்து தராங்க. சோ நீங்க வந்து உங்க பசங்களுக்கு அவங்கள அதையும் வாத்து காமிக்க சொல்றேன் நானு, எப்படி வந்து தோசையிலே வந்து எப்படி வரையறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வாத்து காமிக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தரேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இன்னொரு நல்ல ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறோம்.